மங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளியாக கருதப்படும் ஷாரிக் பெரிய பை ஒன்றை தோளில் சுமந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஆட்டோவில் குக்கர் குண்டு வெடித்தது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கின் குற்றவாளியாக கருதப்படும் முகமது ஷாரிக் தமிழகத்தில் கோவை, மதுரை, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சில நாட்கள் தங்கி சென்றது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இந்த பகுதிகளில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் தங்கியிருந்த பகுதிகளில் யாருடன் சந்தித்து பேசினார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கோவையில் 3 நாட்கள் காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் முகமது ஷாரிக் தங்கியுள்ளார். அப்பொழுது தனது அடையாளத்தை மாற்றி கௌரி அருண்குமார் என்ற பெயரில் போலியான கர்நாடக மாநில முகவரி கொடுத்து அவர் தங்கி சென்றிருப்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் காந்திபுரத்தில் தங்கியிருந்த விடுதியில் பக்கத்து அறையில் தங்கியிருந்த தனியார் பள்ளி ஆசிரியர் சுரேந்தரிடம் பழகி அவருடைய ஆதார் ஆவணத்தை வைத்து சிம் கார்டு வாங்கியிருப்பதும், ஆனால் அந்த சிம் கார்டிலிருந்து கோவை உட்பட எந்த பகுதிக்கும் பேசவில்லை என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனவே இந்த சிம் கார்டு மூலம் வாட்ஸ்அப் கால் பயன்படுத்தி பிற நபர்களுடன் பேசியிருக்கலாம் என சந்தேகிக்கும் கோவை போலீசார் வாட்ஸ்அப் கால் விவரங்களை சேகரிக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அல்கொய்தா அமைப்பின் சித்தாந்தங்களால் முகமது ஷாரிக் கவரப்பட்டு அதன் ஆதரவாளராக இருந்த நிலையில் கோவையில் இதுபோன்ற அடிப்படைவாத அமைப்புகளின் ஆதரவாளர்களாக இருக்கும் நபர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்கள் குறித்த விசாரணையும் நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இரு குண்டுவெடிப்பு சம்பவங்களையும் வெளியில் இருந்து யாரேனும் வழிநடத்தி இருக்கின்றனர் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்பு ஷாரிக் தோளில் பெரிய பையை சுமந்து கொண்டு தொப்பி அணிந்தவாறு செல்கிறார். குண்டுவெடிப்பு நடந்த நாகூரி பகுதிக்கு செல்லும் முன்பு பேருந்து நிலையம் அருகே இருந்த மதுபான கடையில் பதிவான சிசிடிவி காட்சி வெளியானது. ஷாரிக் தோளில் சுமந்து செல்லும் பையில் குக்கர் குண்டு இருந்ததா என்று கேள்வி எழுந்துள்ளது.